என அன்பு நேயர்களே மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசி மேஷம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படியாக தந்திருக்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு மிக அவசியமானது பொதுவாக பார்க்க போகும்போது ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பொது பலன்கள் ஆணி ஆடி மாதத்திலே அமையக்கூடியது குரோதி வருஷத்தையே ஆணி மாதம் மாதம் மற்றும் ஆடி மாதம் இவை இரண்டிலும் இந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையும் இதுல மிக முக்கியம் என்னவென்று பார்த்தால் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று அற்புதமாய் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறார் ஆகையினால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே தசா புக்திகள் எப்படி இருந்தாலும் இந்த பொது பலன் மிகப்பெரிய ஒரு சுபத்துவத்தையும் சிறப்பையும் தந்துவிடக்கூடிய அமைப்பு நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய தைரியம் வெற்றி வீரம் பராக்கிரமம் ஒன்றை எது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதில் அச்சப்படாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த நிலை ஏற்படுத்தும் மாத துவக்கத்திலே செவ்வாய் மற்றும் சந்திரன் இணைந்திருப்பது என்பது மேலும் உங்களுடைய மன நிலையிலே ஒரு தைரியத்தையும் தெம்பையும் தரும் வெற்றி பெறுகிறோமா பெரு பெறவில்லையா என்பது வேறு இன்று வெற்றியை விட நான் இரண்டாவதாக வந்து விட்டேன் மூன்றாவதாக வந்து விட்டேன் ஆட்சி அடையவில்லை என்றாலும் நான் அற்புதமாக இருக்கிறேன் என்று ஆனந்த அந்த கொண்டாட்டங்களை பார்க்க முடிகிறது அல்லவா அது போன்ற ஒரு நிலை உங்களை பொறுத்தவரை மேஷராசி என்பவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அற்புதம் அற்புதம்தான் மூன்றாம் நிலையிலே மாத துவக்கத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய முயற்சிகளிலே மிகப்பெரிய சந்தோஷத்தை தருவார் ஒரு ஆடை ஒரு ஆபரணம் ஏதேனும் வேண்டும் பேச்சிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு துணை நிற்க அப்படி ஒரு அற்புதமான மாதம் இரண்டு விஷயங்களிலே கவனம் முயற்சிகளிலே தீவிரம் இருக்கலாம் ஆனால் அதிலே சற்று அகங்கார போக்கோ ஆணவமோ இருந்துவிடக்கூடாது இரண்டு பண விஷயங்களிலே வீண் விரய செலவுகள் ஆடம்பரத்திற்காக ஏதேனும் ஒன்றை வாங்குவதற்கு அல்லது செய்வதற்கு மனமானது துடிக்கும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அமைதி மன அமைதி அதை எப்படி மன அமைதியை பெறுவது யோகா தியானம் சற்று பொறுமையாக இருந்து வீட்டினுடைய பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்திலே மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்றால் மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அற்புத நிலையிலே மாறுகிறான் அந்த மாற்றம் பெற்றிருக்கக்கூடியவன் எப்படி மாறி இருக்கிறான் என்றால் உங்களுக்கு இப்போது லாபஸ்தானத்திலே பதினோராம் இடத்திலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் கதி பயணத்திலே நின்று பலன் தரக்கூடியவன் நேர்மை தவறாமல் ஏதேனும் ஒரு உழைப்பிலே ஒரு தொழிலிலே ஒரு அரசு பணியோ அல்லது தனியார் பணியோ இவற்றில் இருக்கிறீர்கள் என்றால் இப்போது அந்த முயற்சி என்பது மாபெரும் வெற்றியை தரக்கூடிய லாபத்தை அனுகூலத்தை தரக்கூடியதாக அமையும் சனி பகவானுடைய பார்வை பிடியில் உங்களுடைய ராசி இருக்கிறது அப்படி என்றால் என்ன சனி பகவான் இப்போது உங்களுக்கு பல நிலைகளிலே வாய்ப்புகளை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் மேஷராசிக்கு மிக விரைவிலேயே முப்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சனி பகவான் இன்று சுபத்துவம் லாபத்தை ஏன் தருகிறான் என்றால் இப்போது நீங்கள் கட்டமைத்து சீர் செய்து கொண்டால் வரக்கூடிய காலத்திலே நீங்கள் பதற தேவையில்லை கதறவிடு காத்திருக்கு அக்ரசனி என்று போட்டிருக்கின்றேன் விடு என்றால் என்ன உங்களை துன்பப்படுத்த வர இருக்கக்கூடிய துன்பங்களை விடுவதற்கு பணத்தை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லவர்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அல்லவர்கள் தீயவர்களை இப்போது நீங்கள் உங்களிடமிருந்து உதறி தள்ளியாக வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறீர்கள் இந்த மாத துவக்கத்தில் இப்படி அற்புதமாய் இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் ரூட்சக யோகம் உங்களுக்கு தலைமை பண்பை தரும் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு தருகிறது அப்படி என்றால் நீங்கள் சொல்வதும் கேட்பதும் நல்லதுக்காக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ளலாம் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இப்போது பணம் சேர்க்கக்கூடிய புகழ் சேர்க்கக்கூடிய அந்த யோசனைகள் எல்லாம் தோன்றும் அதை நல்லபடியாக பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் இங்கு பொதுவாகவே நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் கோபம் அது இல்லாமல் கேரக்டர்லெஸ் ஆக இருந்து விடக்கூடாது மற்றவர்களுக்கு பிடிக்காத வகையிலே நீங்கள் செயல்பட்டு விடக்கூடாது உங்களை அழகு மிலிரச் செய்து கொள்ள வேண்டும் அழகு மிளிர என்றால் என்ன ஒப்பனை எல்லாம் அல்ல மேக்கப் போட்டு கொண்டல்ல உங்களுடைய பேச்சு நன்னடத்தை மூலமாக அற்புதமாக உங்களை கட்டமைத்து கொண்டு உங்களுடைய உழைப்பு 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 ஏனென்றால் உழைப்பதற்கு ராசிநாதன் உங்களுடைய ஆட்சி உங்களுடைய ராசியிலே ஆட்சி இது உங்களுக்கு சிறப்பை தரும் அது மட்டுமல்ல நான்காம் இடத்துல ஆட்சிநாதனின் பார்வை பலம் என்பது எப்படி என்றால் உங்களுடைய சுகங்களை சற்று குறைத்து முயற்சியிலே ஈடுபடும் போது முன்னேற்றம் என்பதற்கும் வாகனங்களை இயக்கும் போது மிக கவனமாக இயக்குங்கள் ஏதேனும் வித்தைகளை காட்டலாம் என்று நினைத்தால் அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு எதிரே இருப்பவருக்கும் பிரச்சனை அதனால் உங்களுக்கு தீவிர பிரச்சனை வந்துவிடும் உங்களுடைய குழந்தைகள் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டுமென்றால் என்றால் அவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலுமே நாட்டம் கொள்ளக்கூடாது மேசராசி என்பர்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதத்திலே உங்களுடைய சிந்தனை தடுமாற்றம் என்ற அந்த தடுமாற்ற நிலைக்கு இருந்து பொழுதுபோக்கு அம்சங்களிலே உங்களுடைய நேரத்தை ஈடுபடுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு வரவேண்டிய மதிப்பெண் லாபமாக மதிப்பு லாபமாக வர வேண்டும் என்ற காலகட்டத்திலே அந்த மதிப்பெண்ணையும் மதிப்பையும் இழந்துவிடக்கூடாது ஆகையினால் அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக இந்த மாதத்திலே பார்க்கும்போது மேசராசி என்பர்களே ராகு உங்களுக்கு பன்னிரண்டாம் இடத்திலும் குரு இரண்டாம் இடத்திலும் இருக்கும்போது சுப விரயங்களை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ஏதேனும் செலவு செய்வதற்கு தயாராக இருப்பீர்கள் பத்து ரூபாய்க்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலாம் என்றால் அதை நூறு ரூபாய்க்கு வாங்குவீர்கள் அப்படி ஒரு சிந்தனை தோன்றும் இப்போது அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துவிட்டால் பதினோராம் இடத்து வக்கர சனி உங்களுக்கு வருங்கால வாழ்க்கையை வசந்தமாக்க காத்திருப்பார் மேஷராசி என்பர்களே இந்த ஜூலை மாதத்தில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ஆணி உத்திரம் ஆணி திருமஞ்சனம் என்று சிதம்பரம் நடராஜர் கோயிலிலே இருக்கும் அந்த ஆணி திருமஞ்சனத்திலே கலந்து கொள்ள முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள் அல்லது உங்களுடைய இல்லத்தில் அருகே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் அந்த நாளிலே பிரதோஷ நேரத்திலே வழிபடுவது உங்களுக்கு வர இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை மாற்றி மடைமாற்றி சீராக்கும் அதேபோல் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று ஆடி தபசு சங்கரன் கோவிலிலே தபசு திருவிழா அது சிறப்பானது அங்கு இருக்கக்கூடிய அம்மனை சென்று வழிபட முடிந்தால் வழிபடலாம் அல்லது உங்களுடைய இல்லத்திலேயே உள்ளத்தில் வைத்து வழிபடும்போது உங்களுக்கு மென்மேனும் வளர்ச்சிகள் பெண்கள் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் தடங்கள் இருந்தால் அவையெல்லாம் மாறி முன்னேற்றமாக மாறக்கூடிய அமைப்பை மேஷராசி அன்பர்களுக்கு தருகிறது சனி பகவான் பதினோராம் இடத்திலே வக்கரம் அடைந்திருப்பது மிக சிறப்பு இப்போது நின்று பலன் தரக்கூடிய சனியாக இருப்பார் வக்கரம் என்றால் இப்போது அங்கிருந்து அவர் எங்கும் பின்னோக்கி சென்றுவிட மாட்டார் பதினோராம் இடத்திலே நின்று அவருடைய தீவிர பார்வை என்பது உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது ஆகினால் அதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் மூன்றாம் வீட்டில் இந்த இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது முயற்சிகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி சரியான முயற்சிகள் மூலமாக பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு கண்டுவிடக்கூடிய மாசமாக இருக்கும் சரி நினைத்தது நிறைவேறுமா என்றால் நீங்கள் எது நினைத்தாலும் நிறைவேறும் ஆனால் அது உங்களுடைய வளர்ச்சிக்காக நினைங்கள் நிச்சயமாக நிறைவேறும் மனக்குழப்பங்கள் நீங்கும் நீங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் தீவிர யோசனை மற்றவர்களை எப்படியாவது பின்னுக்கு தள்ளிவிடலாம் என்று யோசித்தீர்கள் என்றால் மனக்குழப்பம் கூடும் தூக்கம் தொலையும் கவனம் பன்னிரண்டிலே இருக்கக்கூடிய உங்களை அது போன்ற விஷயங்களிலே ஈடுபடுத்த நினைத்தால் அதிலிருந்து தவறி விட்டீர்கள் என்றால் தப்பி வந்து விட்டீர்கள் என்றால் அதுவே பரிகாரமாக இருக்கும் நிலம் வாங்க முடியுமா வீடு வாங்க முடியுமா நிச்சயம் அதற்கான வாய்ப்பை இந்த ஜூலை மாதம் தருகிறது தலை விதியை மாற்றி காட்டும் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் நல்ல சொந்த வீட்டிற்கும் ஏதோ ஒரு சொந்த வீடு பிளாட் என்று சிறிய இடத்திலே இருந்தவர்கள் சற்று பொருளாதார நிலைமை வலுவடையக்கூடிய அமைப்பு சற்று மேம்பட்ட நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்றால் சற்று தடைகள் ஏற்பட்டாலும் முதலீடுகளிலே கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் பொதுவாகவே மாதத்திலே பிரச்சனை இல்லை கடன் தேடி நீங்கள் சில நேரத்தை விரயம் செய்யக்கூடிய அதாவது கடனுக்காக இங்கு அலைந்து சில சமயம் வீணாகக்கூடிய காலம் இந்த ஜூலையிலே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆகையினால் அப்படி நேர விரயம் கடன் கிடைக்காது என்று முடிவு செய்துவிட்டீர்கள் என்றால் அதற்காக அலையாமல் இருக்கக்கூடிய தனங்களை வைத்து பலன்களை வைத்து முன்னேற்ற வேலைகளிலே ஈடுபடுங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு மாற்றம் முன்னேற்றம் என்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழில் சுய தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் பொறுமை நிச்சயம் வேண்டும் அந்த பொறுமை ஜூலை மாதத்திலே வெற்றியை தரும் புதிய தொழில் துவங்கும் போது நல்ல ஆலோசனை பெற்று துவங்குவது சிறப்பை தரும் புதிய தொழில் நிச்சயமாக சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஏதாவது லைசன்ஸ் வாங்க வேண்டும் அல்லது ஏதேனும் சரியான முறையிலே திட்டங்களுக்கு உட்பட்டு ஒன்றை நடத்த வேண்டும் என்று நினைத்து துவக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியை வருங்காலத்திலே தரும் அது வாழ்க்கையை வசந்தமாக்கக்கூடிய முயற்சியாகவும் இருக்கும் மாணவர்கள் கல்வி பொதுவாக சிறப்பாக இருக்கும் போட்டித் தேர்வுகளிலே வெற்றி என்பது இருக்கும் கல்வி அந்த கல்வியினால் ஏற்படக்கூடிய தொழில் மாணவர்களாக இருக்கிறீர்கள் அந்த மாணவர்கள் ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய பருவம் படிப்பை முடித்து விட்ட எப்படி இருக்கும் என்றால் முயற்சிக்கு ஏற்ற மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் பள்ளி கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய மனதிலே எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய மாணவர்கள் எதிர்காலத்தை பற்றி யோசித்தே செயல்பட வேண்டும் வேனென்றால் சற்றும் வீண் விவரீத விளையாட்டுக்களிலே ஈடுபட்டீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த கோர்ஸ் நினைத்த பள்ளிக்கூடம் நினைத்த கல்லூரியிலே இடம் கிடைப்பதற்கு பதிலாக சற்று அலைச்சல் ஏற்பட்டுவிடும் எதிர்காலத்திலே எந்த துறையிலே சிறப்பாக செயல்பட முடியும் என்று உங்களுடைய இல்லத்து பெரியவர்கள் மற்றும் உங்கள் நலம் விரும்பிகள் ஆசிரியர்களிடம் கேட்டு முடிவெடுங்கள் கல்லூரி படிப்பிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிதாக ஏதேனும் ஒன்று சேர்ந்தால்தான் முன்னேற்றம் இருக்கும் என்று மனம் அலைபாயும் ஆனால் இருக்கக்கூடிய விஷயத்தை நன்றாக தெரிந்து நன்றாக படித்து நன்றாக மதிப்பெண் எடுத்தாலே உங்களுக்கான முயற்சிகள் இருக்கும் ஆகையினால் ஒன்றை விட்டு மற்றொன்றுக்கு தேவக்கூடிய நிலை வேண்டாம் அரசு வேலை அல்லது நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலைக்காக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை இப்போது கூடும் ஆகையினாலே இந்த சமயத்திலே கவனத்தை வேறெங்கும் செலுத்தாது இந்த போட்டித் தேர்வின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை தேடுங்கள் காதல் வயது திருமண வயது என்றால் அது நிச்சயம் இனிமையானதாக மேசராசி என்பவர்களுக்கு இருக்கும் அது மட்டுமல்ல காதல் வாழ்க்கையாக வரக்கூடிய அமைப்பை புதன் மற்றும் சுக்கிரன் இணைவுகள் தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆனால் ஏதேனும் பேசி காதலை கெடுத்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் புதன் நான்காம் இடத்திற்கு வரும்போது அது ஏதேனும் ஒன்று நீங்கள் தான் அறிவாளி என்று பேசக்கூடாது விட்டு கொடுத்து வந்தால்தான் வாழ்க்கை ஆனானாலும் பெண்ணானாலும் ஆகையினால் வாழ்க்கை வாழ்வதற்காக காதல் என்றால் அந்த காதலிலே சற்று விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த ஒரு ப்ரப்போசல் ஒரு திட்டம் இந்த மாதத்தில் ஏற்படலாம் அப்படி ஒரு சிறந்த வாழ்க்கை துறையை ஆர்வத்தோடு கண்டுபிடிக்க இந்த மாதத்திலே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது திருமணம் வாய்ப்புண்டா வாய்ப்புண்டு இல்லறம் இல்லறம் வாழ்க்கையிலே திருமணமாகி கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு மன கஷ்டங்கள் போக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண்பதற்கு ஒரு அற்புதமான மாதமாக இது இருக்கிறது திருமணமானவர்கள் இந்த மாதம் இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அவர்களிடம் கோபமாக பேசக்கூடிய நேரங்கள் உருவாகலாம் ஆனால் தான் தான் பலசாலில் தான் பெரியவர் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கை துணையோடு முரண்பட்டு பேச்சுக்களிலே தீவிரம் காட்டினால் அங்கு மன வருத்தம் ஏற்படும் ஆகையினால் விட்டு கொடுத்து பொறுமையாக பேசி பேச்சிலே பிரச்சனை வந்தாலும் வெளிப்படையாக என்ன எண்ணத்தை தோன்றி எண்ணத்தை வெளிப்படையாக பேசி ஒருவரோடு ஒருவர் உங்கள் பிரச்சனையை உங்களுக்குள் முடிப்பது நல்லது ஒருவர் மீது ஒருவர் சந்தேகங்கள் ஏற்பட்டால் அந்த சந்தேகங்களை உடனடியாக நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு மாதம் இல்லை என்றால் அது ஒரு இரண்டு ஆண்டு காலம் கழித்து மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை ஆகினால் எது சந்தேகமோ அதை மனதை விற்று பேசிக்கொண்டு அதை தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும் வாழ்க்கை துணை மற்றும் உங்களோடு உடன் இருப்பவர்கள் அதாவது உங்கள் வீட்டிலே இருப்பவர்கள் அண்ணன் தம்பி தாய் தந்தை மாமனார் மாமியார் என்று உங்களோடு உங்களுடைய இல்லத்திலே இருப்பவர்களுடைய மனதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் திருமணமாகி சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகிவிட்டது என்றால் ஏதேனும் ஒரு கிஃப்ட் ஏதேனும் ஒரு சிறப்பு அல்லது ஏதும் தர முடியவில்லை என்றால் தர முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை பற்றி பாராட்டி புகழ்ந்து நீ இல்லை என்றால் நான் இல்லை நான் இல்லை என்றால் நீ இல்லை என்ற அந்த உணர்வு ஏற்படும்படி பேசி வாழ்க்கையை எப்படி சீரமைத்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையோடு இல்லத்தாரோடு ஒற்றுமையோடு இருக்க முடியுமோ அந்த ஒற்றுமையை மேம்படுத்தி கொள்ளுங்கள் செவ்வாய் உங்களுடைய ராசியிலே ஆட்சி பெற்று போது தான் என்று பேசி தன் பொருளை எல்லாம் இழக்கக்கூடிய நிலை சில சமயத்தில் ஏற்படும் அந்த நெகட்டிவ் சைடுக்கு போகவே போகாதீர்கள் உடல்நலம் பற்றி கூடுதல் கவனம் தேவை உணவு மிக கவனம் தேவை நரம்பு மண்டல விஷயங்களில் ஏதேனும் இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது என்றால் தொடர் மருத்துவ என்றால் அந்த மருத்துவத்தை மருந்து சரியாக சாப்பிடுவது முக்கியம் மாத கடைசியிலே ஜூலை மாதத்தினுடைய இரண்டாம் பகுதிகளில் சீசன் சார்ந்த கிளைமேட் சார்ந்த ஏதேனும் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் கூடியவரை மாஸ்க் அணிந்து செல்வது சிறப்பை ஏற்படுத்தும் தின தினங்கள் என்று சொல்ல போவோமே ஆனால் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி அதிகாலை ஏழு மணி முதலேயே பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று மணி இருபத்தி ஐந்து அதாவது அது மிக அதிகாலை என்று சொல்லலாம் அல்லது நைட் என்று சிலர் சொல்வீர்கள் ஆக சந்திராஷ்டம தினங்களாக ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு கூட சொல்லலாம் ஆகினால் கவனம் இந்த நாட்களிலே புதிய வேலைகளை துவங்காமல் இருப்பது சிறப்பு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் மிக கவனமாக அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை ஏழு எட்டு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வழிபாடுகள் என்றால் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அதோடு மட்டுமல்லாமல் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே பிரத்யேகமாக முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ஜூலை மாதத்திலே சிறப்பை ஏற்படுத்தும் சூரியன் மற்றும் ராகு வழிபாடு என்பது அதற்கான மந்திரங்களை ஜபிப்பது வீண் விரய செலவுகளை தவிர்க்கும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பு சனி பகவான் உங்களுக்கு உற்ற துணையாக இந்த மாதத்திலே பல விஷயங்களை தரக்கூடிய அமைப்பிற்கும் ஆகையினால் ராசியிலே செவ்வாய் பதற்றம் தேவையில்லை மற்றவர்களுடைய எதிர்நிலைகளிலே அல்லது உங்களுக்கான எதிர்நிலைகளிலே அத அந்த எதிர்நிலைகளை கதறவிட வேண்டுமே தவிர காத்திருக்கக்கூடிய வக்கரசனை நல்லது செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது என அன்பு மேஷராசி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுக்கான அனுகூல பலன்களை வாழ்க்கையை மெதுமெதுவாக கட்டமைத்துக் கொள்வதற்கு அல்லது வரக்கூடிய ஏதேனும் பிரச்சனைகளை முன்னரே தெரிந்து அதற்கு ஏற்றது போல் ஒரு கவன நிலையிலே இருப்பது எச்சரிக்கை நிலையில் இருப்பதற்கு என்னை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்திருக்கும் போது அவ்வப்போது தரக்கூடிய பதிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்படன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி